கண்ணே ரொம்ப வைராக்கியமானவர் எது சொன்னாலும் அது நிச்சயமா சாதிச்சு காட்டுவார் ஆனா எனக்கு தான் நேரம் சரியில்லை போலீஸ் உத்தியோகத்துல இருந்த அவருக்கு திடீர்னு அமெரிக்கா போகணும்னு ஆர்டர் வந்துருச்சு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்க அப்பா நாங்க இருந்த ஊரை விட்டே ஓடிட்டாரு அந்த வேதனையில எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில இருக்கிறவங்க மாமா அனுப்புற பணத்தை வச்சுதான் நான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்றதுல பாதி வரைக்கும் நாம என்னால ஏத்துக்க முடியும் நான் எதையுமே கூட்டி குறைச்சு சொல்லலப்பா அது இல்லம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போதே மாமா அமெரிக்காக்கு போனதா சொன்னீங்க என்னதான் போலீஸ் உத்தியோகமா இருந்தாலும் இத்தனை வருஷத்துல மாமா ஒண்ணு உன்னை வந்து பாத்துக்கணும் இல்ல என்னையாவது பாத்துக்கணும் நிச்சயமா நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு மாமா விஷயத்துல மறைஞ்சிருக்கு அப்படி ஒண்ணு இருக்காதப்பா என்ன மாசா மாசம் உங்க மாமா கிட்ட இருந்து பணம் வருதே இருக்கலாம் அம்மா உங்க பேருக்கு மணி ஆர்டர் அண்ட் லெட்டர் பாத்தியாப்பா உங்க மாமா கிட்ட இருந்து தான் பணம் வந்திருக்கு சாரி லெட்டர் மணி ஆர்டரும் சீதாமா பேருக்கு தான் வந்திருக்கு ரூல்ஸ் பிரகாரம் இத அவங்க கையில தான் கொடுக்கணும் பரவாயில்ல நான் உங்க புள்ள தான் கொடு இத்தனை நாள் நான் உங்களை பார்த்ததே இல்லையே இத்தனை நாள் கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன் இந்த எம்ஓல கூட சீதானு நீங்களே கையெழுத்து போடுங்க அமெரிக்காவுல இருந்து உன் மாமா தானே பணம் அனுப்பிருக்காரு இல்லம்மா அமெரிக்காவுல இருந்து பணம் அனுப்புறதா இருந்தா செக் இல்லனா டிராஃப்டா தான் அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் மெட்ராஸ்ல இருந்து தான் போஸ்ட் பண்ணிருக்கு அதோட இதுல ராஜங்கர பேர் மட்டும் இல்லாம கேர் ஆஃப் சித்ரானும் போட்டுருக்கு ஆனா உள்ள இருக்கிற வாசகங்கள் எல்லாம் அமெரிக்கால இருந்து நம்ம மாமா எழுதுன மாதிரி இருக்கு என்ன வழங்கல் முதல் முறை வீட்டுக்கு வாங்கும் போது அம்மா இங்க வந்து பாரு நம்ம வீட்டுக்கு ஒரு கிரகாட்சி கொண்டாந்து இருக்கேன் அம்மா கிட்ட முடிஞ்ச கொஞ்சம் பொம்பளை மாதிரி அடைக்குமா தெரியும் தம்பி இது ஏ சித்ரா சித்ராமா அம்மா நான் உங்க மருமகன் என்ன தம்பி எப்போ இதெல்லாம் தம்பி பாருங்கம்மா இன்னும் மருமகன் ஆகல உங்க சம்மதத்தோட ஊரா சம்மதத்தோட கூடிய சீக்கிரத்தை நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆகப்போறா சித்ராங்கிற பொண்ணு உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறது இருந்தது அந்த பொண்ணு மெட்ராஸ்ல இருந்துட்டு உங்க மாமா பேர்ல பணம் அனுப்புதுன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்பாவோட போட்டோ தான் வச்சிருக்கியா இல்லப்பா ஓகே நான் இப்பவே மெட்ராஸ் புறப்படுறேன் ராமு இத பாருமா எப்படி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு எங்க அப்பாங்கற அயோக்கியம் கிட்ட மாமா சவால் விட்டுருக்காரு நான் முதல்ல மெட்ராஸுக்கு போய் மாமாவை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா சமாச்சாரத்தை கவனிச்சுக்கிறேன் வர்றேன் அண்ணா அண்ணா போலீஸ் நான் ஏய் பேசாம உட்காருங்கடா சோடா பாட்டில ஆசிட் எல்லாம் ரெடி பண்ணுங்க இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம் வாங்க ஏப்பா இந்த ஒரு வழி தான் இருக்க பின்னாடி வேற ஏதாவது வழி இருக்கா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க இந்த ஒரு வழி தான் சார் யோ நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணி இல்லங்க யாரும் தப்பிச்சிடாத அப்படி பத்திரமா பாத்துங்க ஓகே சார் யோ வீராசாமி நீங்க வாயா யோ நீங்க எல்லாரும் போங்க வீராசாமி நீ என்ன பண்ற மேல போய் அங்க இருக்கிறவங்கள நாலு சாத்து சாத்தி கீழ அனுப்பு மத்ததை நான் பாத்துக்கிறேன் யோ என்ன பண்ணிட்டு இருக்க ஹோமேன் இல்ல சார் மேல ஒரே இருட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ வெறும் குச்சியை மட்டும் நம்ம எப்படி சார் போறது நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு போலீஸ்ல ஒரு தைரியம் வேண்டாமயா போயா சார் ஒரு நல்ல ஐடியா என்ன இந்த கண்ணீர் பூ குண்ட ஜெனரல் வெளிய வீசணும்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க அப்ப அரஸ்ட் பண்ணிடலாம் யோ கண்ணீர் பூ வீசணும்னு எனக்கு தெரியாதா அது கொண்டு வரல நானே உன்ன போ சொல்றது என்ன சார் கண்ணீர் பூ கொண்டு வரலன்றதுக்காக என்ன பலிகட ஆக்க பாக்குறீங்களா கம் ஆன் ஓபே தி ஆர்டர்
கிட்ட வந்தீங்க இந்த ஆடு தீந்தா ஏய் எல்லாரும் போய் ஜீப்ல இருங்கடா ஆ சீக்கிரம் சார் தப்புச்சான சார் வீட்ல யாருமே இல்லங்க எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க வரதுக்கு 15 20 நாள் ஆகும் ராஜன் ஒருத்தர் இந்த வீட்ல தான் இருக்காரு நான் புருஷங்க மோதாலி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கங்க ஏம்பா உன் யாரு முந்திரி கொட்டை மாதிரி முன்னால முந்திட்டு முந்திட்டு போசனா நீ ஹீரோ டேய் நீ என்ன சார் சார் ஏம்பாவா நீங்க தான் ஹெட் கான்ஸ்டபிள் ஆச்ச இவங்க ரெண்டு பேரும் தடி மாடு மாதிரி இருக்கானுங்கல எவன் யாச்சும் முன்னால அனுப்பிச்சல இல்ல யார் இவனுங்களா மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் இவனுக்கு முன்னால போயிரவானுங்க மத்தபடி இந்த மார மார்க் வாங்குறதுக்கு என்ன முன்னால மாட்டி விட்டுருவானுங்க இது பாருங்க பாபா எனக்கு உங்க உடம்பு தான் முக்கியம் நீங்க வேணா வேலை ராஜினாமா பண்ணுங்க நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டு கடை ஓபன் பண்ணிக்கிறேன் புட்டு கடையா ஆமாப்பா உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா புட்டு சுடுவா அச்சச்சோ நல்ல வருமானம் வரும் அச்சச்சோ வேண்டாம் இன்ன எவ்வளவு தடவை அடி வாங்கனாலும் பரவாயில்ல ஒத்தற முடித்தே சரி பண்ணிக்கலாம் ஒரு பழக்கடை போதும் புட்டு கடை வேண்டவே வேண்டாம் பாட்டுக்கு கதை தாழ் போடுறேன் கடை பாட்டுக்கிறதுக்கு ஆள் வேண்டாம் உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா வரட்டும் என் பொண்டாட்டி தானே பரவாயில்ல சௌரியமா இருக்கு விடு